ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மால் கேர்ட்ஸ். கலாட்டா ட்ரீம் லவர் அப்படிங்கிற அவார்டு வந்து நம்மளுடைய குமரன் அண்ட் சித்துவுக்கு போன விஷயம் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இதில் இன்டர்வியூ அப்படின்னு பார்க்கும்போது சித்துட்ட தனியாக குமரன்கிட்ட தனியாக இன்டர்வியூ பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா ரெண்டு பேர்த்துக்கும் சேர்த்து இன்டர்வியூ பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த இன்டர்வியூ பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ குமரன் அண்ட் சித்துக்கிட்ட ஆங்கர் பார்த்திங்கன்னா இன்டர்வியூ எடுத்தாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது, ஒரு கேம் மாதிரி போச்சு. அதில் 25 க்வெஸ்சன்ஸ் வந்து அந்த ஆங்கர் கேட்டாங்க. அதுக்கு கரெக்டாக யார் பதில் சொல்கிறாங்க, யார் உண்மையாக பதில் சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான் அந்த கேம். அப்படி உண்மையாக இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இவங்க கேட்குற க்வெஸ்சனுக்கும் ஆமாம் நான் இப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னாச்சுனாக்கி, ஒரு எலுமிச்சை பழத்தை வந்து ஒரு பவுலில் வச்சுருந்தாங்க, ஒரு பவுலில் உப்பு, அந்த எலுமிச்சை பழத்தை உப்பில் முக்கி அவங்க வாயில் வச்சுட்டு அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு ஆமாம் அப்படின்னு ஆன்சர் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத சொல்லணும். ஸோ அந்த ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் அவங்க கேட்கும்போதே நம்மளுடைய சித்துக்கு தான் வந்திருந்து அவங்களும் உண்மையாகவே வந்து பதிலை வந்து சொல்லியிருந்தாங்க. பட் குமரன் பார்த்திங்கன்னா எந்த ஒரு க்வெஸ்சன் கேட்டாலும் அப்படி இல்லை, நான் அப்படி பண்ணலை, அப்படிலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரியே போயிட்டு இருந்துச்சு. ஆனால் சித்து வந்து சில விஷயங்கள் ஆமாம் நான் இதை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. சித்து வந்து 3 எலுமிச்சப்பழம் சாப்பிட்டாங்க, குமரன் வந்து 2 எலுமிச்சப்பழம் சாப்பிட்டாங்க. கடைசியாக வந்து ஆங்கர் சொல்லிகிட்டே இருந்தாங்க, எப்படியாவது உங்களை நாங்கள் வந்து எலுமிச்சப்பழம் சாப்பிட வைக்கணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு, உண்மையாட்டுங்க ஒரு டாம் அண்ட் ஜெரி எப்படி இருக்கும் அந்த மாதிரியே இருந்தாங்க நம்ம குமரன் அண்ட் சித்து. ஸோ குமரன் வந்து கொஞ்சம் உருண்டு அந்த மாதிரி தான் இருந்தார். நம்மளுடைய சித்து பார்த்திங்கன்னா நல்ல ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே குமரனையும் கலாய்ச்சிக்கிட்டு அந்த மாதிரி வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. செம ஜாலியாக போச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதில் வந்து நிறைய மாதிரியான க்வெஸ்சன் கேட்டாங்க. அந்த ஆங்கர் கேட்கும்போது அவங்க கேட்டது அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் வந்து தேட்டர் போயிருக்கீங்களா, தேட்டரில் வந்து யாரையும் நல்லா கலாட்டா பண்ணி அந்த மாதிரிலாம் படம் பார்த்துருக்கீங்களா அப்படின்னாங்க. ஸோ ரெண்டு பேருமே இல்லை அப்படின்னு தான் சொன்னாங்க. இல்லை மியா கைஃபா அவங்களுடையதை வந்து கூகுளில் சர்ச் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு குமரன் வந்து இல்லைண்ணா அப்படி எதுவும் பண்ணதே கிடையாது அப்படின்னு உடனே சித்தம் சொன்னாங்க. ஏய் போய் சொல்லாதா, கண்டிப்பாக நீ பண்ணதே கிடையாது, அப்போது வந்து வேறு யாரையுமே நீ பண்ணது கிடையாதா, சன்னி லியோன் பிரித்தம் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தவங்க நேமாக கேட்டுருந்தேங்க, நான் யாரையுமே பண்ணது கிடையாது அப்படின்னு ஆங்கர் இருந்தாலும் சொன்னாங்க. சித்துவை கூடவா நீங்கள் வந்து சர்ச் பண்ணது கிடையாது அப்படிங்கிற மாதிரி அதுலேயும் ஒரு கலாய்ப்பு கலாய்ச்சிட்டு விட்டாங்க. அப்புறமா வந்து பூமரை வந்து வாயில் போட்டுக்கிட்டு அதை வந்து எங்கேயாவது வச்சுட்டு யாராவது அதில் போய் உட்காரம்புற அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிற உடனே சித்து சொன்னாங்க, நான் அந்த மாதிரி நான் வந்து பண்ணியிருக்கேன், அது வந்து ஒரு ஜாலிங்க, அதெல்லாம் வந்து அழகாக இருக்கும் அந்த மாதிரி பண்ணும்போது அப்படிங்கிற மாதிரி சித்து வந்து ஓப்பனாக சொன்னாங்க. இந்த இது நான் நிறையவே பண்ணியிருக்கேன், தேட்டரில் பண்ணியிருக்கேன், ஃப்ளைட்டில் போகும்போது இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க சித்து. நம்மளுடைய குமரன் சொன்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி எப்போமாவது நீங்கள் உங்கள் லைஃப் பார்ட்னர்கிட்ட வந்து பொய் சொல்லியிருக்கீங்களா அப்படிங்கும்போது அவர் ஓப்பனாக சொன்னார், நான் சொல்லியிருக்கேன் ரொம்ப பொய்லாம் சொன்ன கிடையாது, கொஞ்சம் சின்ன சின்ன பொய் தான். ஷூட்டிங் முடிஞ்சு எங்கே வரீங்க அப்படிங்கும்போது, இன்னும் வந்துட்டுருக்கேன் இன்னும் வந்துட்டுருக்கேனே, பட் நான் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸை பார்த்து ஒரு டீ குடிச்சிக்கிட்டு தான் நான் வீட்டுக்கே போவேன், பட் ஆனால் வந்து கேட்கும்போது இல்லை நான் இன்னும் வந்துட்டேன் பக்கத்தில் தான் வந்துட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பேன், அந்த மாதிரி சின்ன சின்ன போய் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்மளுடைய கவினுக்கு அடுத்ததாக குமரனும் வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன் வந்து அதிகமாக கொடுக்குறதா வந்து சொல்லியிருந்தார் இந்த இந்த இன்டர்வியூவில். கவின் நேம் அவங்க மென்ஷன் பண்ணல, நான் சொல்கிறேன் நம்ம கவின் வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன் கொடுப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி குமரனும் அதே மாதிரியே இருக்கிறாரு அப்படிங்கிறத சொல்ல வந்தேன். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவர் சொன்னது, இதுக்கு முன்னாடி போலீஸ் ஸ்டேஷன் நீங்கள் எப்போமாவது போயிருக்கீங்களா அப்படின்ன உடனே அவங்க சித்துவும் சொன்னாங்க, குமரன்னு சொன்னாங்க, ஆமாம் போயிருக்கேனே, சித்து வந்து எங்கள் அப்பாவுக்கு சோறு கொடுக்கறதுக்காக போயிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நம்மளுடைய குமரன் வந்து என் காரை வந்து நான் பார்க் பண்ணியிருந்தேன், அதை ஒருத்தவங்க இடிச்சிட்டாங்க, அது விஷயமா போனேன் அப்படின்னு அதுக்கு கடந்து சித்து செமையாக கலாய்ச்சிட்டு இருந்தீங்க. அப்போ நீங்கள் யாரையும் இடிக்கலை, உங்களை தான் வந்து இடிச்சாங்களா, அதுக்கு எதுக்கு நீங்கள் போனோம், என் பேரை யூஸ் பண்ணியிருக்க வேண்டியதானே, என் பேரை சொல்லியிருந்தால் வந்து உங்களை விட்டுருப்பாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி ரொம்பவுமே வந்து கலாய்ச்சிட்டு இருந்தாங்க நம்ம சித்து. உடனே வந்து குமரனும் லைட்டாக கோபப்படுற மாதிரி தான் கேட்டாங்க, ஏன் நான் இடித்தா மட்டும் என்ன தப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்டார். ஸோ அந்த இன்டர்வியூ வந்து கொஞ்சம் நல்லா போச்சு அப்படின்னே சொல்லலாம். பட் கேட்ட க்வெஸ்சன்ஸ்லாம் கொஞ்சம் மொக்கையாக இருந்த மாதிரி தான் இருந்தது. இருந்தாலும் அந்த மொக்க இன்டர்வியூஸை கூட அதை ஜாலியாக கொண்டு போகிறது அப்படிங்கிறது சித்துவால் தான் முடியும் அப்படிங்கிறத அந்த இன்டர்வியூவில் காமிச்சிருந்தாங்க. ஸோ ரொம்பவுமே நல்லா இருந்த இன்டர்வியூ அப்படின்னு சொல்லலாம். ஆனால் க்வெஸ்சன்ஸ் தாங்க கொஞ்சம் மொக்க. நம்ம சித்து குமரன் ஃபேன்ஸ் அண்டு சித்து குமரனுக்காகவே அந்த இன்டர்வியூ வந்து பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தெரிந்து. இந்த இன்டர்வியூ நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதில் வந்து யாருடைய இது உங்களுக்கு பிடிச்சிருந்து பேசுனது, நம்ம சித்துவா இல்லை குமரனா இல்லை ரெண்டு பேருமே பேசுனது ரொம்ப பிடிச்சிருந்தா அப்படின்னு சொல்கிறீங்களாங்கிறத கீழே கமெண்டில் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.